அண்ணி, இந்த மாசம் கேஸ் எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. ஒரு 200 ரூபாய் குறைச்சலா குடுக்கறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்தாங்க ஒரு 300 வெச்சுக்கங்க. வருமானம் குறையுதேன்னு வீட்டு செலவு குறையாதியா? ஏதாவது செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க அண்ணி. தம்பி கிட்ட கொஞ்சம் அதிகமா கேளுங்க. மறந்தே போயிட்டேன் அண்ணி. பாபிக்கு உடம்புல விட்டமின்ஸ் குறைஞ்சு போயிட்டே இருக்கான். கொஞ்சம் பால் அதிகமா கொடுக்க சொன்னாரு டாக்டர். ஒரு 1/2 லிட்டர் பால் அதிகமா வாங்கிக்கங்க. 5 கிலோ வெயிட் குறைஞ்சு போயிட்டேடா பாபி. அண்ணி, எங்க மேனேஜர் டிரான்ஸ்பர் ஆனதால பார்ட்டி கொடுத்தோம். செலவு நிறைய ஆயிடுச்சு. என் சம்பளத்துல 300 குறையுது. இன்னும் மீதி 200. தாதாவோட ஆபீஸ்ல சைக்கிளோட ரிலீஃப் வந்து வசூல் செஞ்சாங்களாம். அவ சம்பளத்திலும் கொஞ்சம் குறையுது. இன்னும் மீதி 300. என்னம்மா, பசங்க சுமைய உன் தலையில தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. என்ன பண்றது, அவங்களுக்கு ஏதாவது செலவு இருக்கும். பரவாயில்ல மாமா, நான் ஏதாவது செஞ்சு சமாளிச்சுக்கிறேன். சரிதாமா, நீ சமாளிக்காம போனா இந்த குடும்பம் எப்படி நடக்கும்? இந்த காய்கறி